இப்போ நீங்கள் புதுசாக ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கோல் எதுவாக வேணால் இருக்கலாம், வெயிட் ஏற்றுறதோ இல்லை வெயிட் இறக்குறதோ. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப்பில் நிறையா ஒர்க் அவுட் பிளான்லாம் செக் பண்ணுவீங்க, டயட் பிளான்லாம் செக் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பிளான் வரும், டயட் பிளான் வரும். ஸோ எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஜிம்முக்கு போனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்காவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, நீங்கள் இப்போ தான் ஜிம்மில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 1 மாதம் கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க. அது நீங்கள் ஃபஸ்ட் நாள் போனதுக்கப்புறமா உடம்பு பயங்கரமாக வலிக்கும், ஓகே இருக்கட்டும். 2வது நாள் ஜிம்முக்கு போனீங்கன்னா மட்டும் போது ஒர்க் அவுட்லாம் கூட பண்ண வேணும், சும்மா போயிட்டு மட்டும் வாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த உடம்பு வலி உங்களால் தாங்க முடியலன்னா அப்படியே விட்டுருவீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். 2வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். 3வது நாள் உடம்பு ரெடி ஆனாலுமே உங்களுக்கு போகிறதுக்கு மனசு வராது, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஸோ 1 மாதம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு சும்மா சுற்றியாவது பார்த்துட்டு வாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஜிம்மோட வாசல் வரைக்குமாவது போயிட்டு வாங்க. டிப் நம்பர் 2, ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஜிம்முக்கு போவேன் அப்படின்றத மைண்டில் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இம்மிடியேட்டாக ரிசல்ட் பார்க்காதீங்க. ஜிம்முக்கு போன உடனேயுமே சட்டையை தூக்கி சிக்ஸ் பேக் இருக்கான்னு செக் பண்ணுறது, வெயிட் குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு நேச்சுரலாக அப்படி தான் தோணும். இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உடனே அதுக்காக நீங்கள் அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ வருஷங்களாக உங்களோட லைஃப் ஸ்டைலும் சரி டயட்டு உடம்பும் சரி ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போது புதுசாக போகிறதுனால உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, மெதுவாக ரிசல்ட் வரட்டும்னு எதிர்பார்த்துக்கோங்க. அது ஒரு தடவை உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் அதை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் வரைக்கும் போது வெயிட் பண்ணுங்கள். நம்பர் 3, ஜிம்முக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பொருள் இருக்குன்றத பாருங்கள். யார் யாரெல்லாம் ஜிம்முக்கு வர்றா, யார் யாரெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மஷின் இருக்குது, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே எப்படி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாத்தையும் பாருங்கள். பிகினிங்கில் போய் ரொம்ப பேசி யாரையும் ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிங்கன்னா அப்படியே திடீர்னு வெளில சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை ஜிம்முக்குள்ளே பேசிகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. யார் யார் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறான்றது மட்டும் பாருங்கள், அது மட்டும் போதும். லேட்டராக உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். நம்பர் 4, குக்கிங் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப செமையாக குக் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை, அட்லீஸ்ட் குக்கிங்கோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி குக்கிங் அவ்வளோ பேசிக் கூட தெரியலன்னா அட்லீஸ்ட் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்டு என்னென்ன பருப்பு இருக்குது, என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குது அப்படின்ற பேசிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபிட்னஸ் ஹெல்த் எதுவும் உங்களோட கோலாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியும், அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்க முடியும். ஸோ குக்கிங் ரொம்ப முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்றத எல்லார்ட்டையெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டிங்கன்னா உங்களால் உண்மையான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க முடியாது. உங்களோட கோல் வெயிட் ஏற்றுறதோ இல்லை வெயிட் இறக்குறதோ எதுவாக இருந்தாலும் அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களே அவங்கள க்வெஸ்டின் பண்ணுவாங்க, ஏ என்ன பண்ணுற நீ, நல்லா வெயிட் குறைஞ்சிருக்க இல்லை நல்லா வெயிட் ஏறியிருக்க ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே உங்களோட ஒர்க் அவுட்டு உங்கள் டயட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. லைஃப் ஸ்டைல், ஜிம்முக்கு போகிறதுன்றது ஒரு லைஃப் ஸ்டைல், டயட் அதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதில் உடனே 100% வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ தான் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளே ஒரு வேலைக்கு 300 கிராம் ப்ரோட்டீன் ஷேக் வேணும், பிராண்டடான ஷூஸ் வேணும், அப்படி இப்படின்னு ரொம்ப எல்லாத்தையும் தலைகையில் அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜிம்முக்கு போகும்போது மெதுவாக உங்களோட லைஃப்பில் எதெல்லாம் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. திடீர்னு ஒரே அடியே எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். டயட்டு லைஃப் ஸ்டைல் 24 ஹவர்ஸ் நீங்கள் ஜிம்முக்காகவே டெடிக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிங்க. ஜிம்மில் நீங்கள் புதுசாக இருக்கும்போது உடனே ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் சீக்கிரமாக உனக்கு ரிசல்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட்டு சப்ளிமெண்ட்டு அந்த மாதிரி யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க.
குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வேணால் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிங்க. என்னோட சஜஷன், எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை, பட் நீங்களே ரிசர்ச் பண்ணி உங்களோட ஓன் கன்க்ளூஷனுக்கு வாங்க. நீங்கள் கரெக்டான ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டுமே போதும். ஒர்க் அவுட் பிளான்ன்றது போக போக கிராஜுவலாக நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி. கடைசியாக இதை ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதத்தில் ஜிம்முக்கு போகிறது, கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல், தூங்குறது, வேலைக்கு போகிறது, இல்லை காலேஜ் போகிறது, உங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த ஜிம் டயட் இதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூ ஆர் செட்டில்ட் ஃபார் லைஃப். லைஃப் ஸ்டைல்குள்ளே அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒர்க் அவுட் ரொட்டீனாக இருக்கலாம், டயட் பிளானாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருக்கா, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.